Hi friends, welcome to JS Column Sunday Vlog. நம்ம சேனல்ல இன்னைக்கு நல்ல ஸ்பைசியா அவரக்காய் முட்டை பொடி மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத பண்றதுக்கு நான் வந்து 1/2 கிலோ அவரக்காய் எடுத்துக்கேன். அத நாரெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4-5 அவரக்காய் ஒண்ணா வச்சு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல கடாயை வச்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயமும் 1 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் 1 தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருந்த அவரக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. 1-5 நிமிஷம் இருந்தால் நல்லா வெந்துடும். அப்படி உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தெளிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது அப்படியே வேகட்டும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட முட்டை அவரக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த முட்டையோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அவரக்காய் வந்து வெறும் அவரக்காய் நீங்கள் பொரியல் செய்யும்போது யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இதில் அவரக்காய் சேர்த்து செஞ்சுருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.